ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 40 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 21 டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க எப்படி ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்து டயட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு டவுட் கேட்டிருந்தீங்க. ப்ரோட்டீன் ரிச் அப்படின்ற போது வெஜ்ஜுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் எடுக்கும்போது அங்கே காப்ஸ் வந்துடும், இல்லைன்னா ஃபேட்டும் சேர்ந்து வந்துடும். பட் நம்ம வந்து ரைஸ் சார்ந்த உணவுகளை கொஞ்சம் கட் டவுன் பண்ணிட்டு காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலைக்கு கொஞ்சம் சூப்பு மாதிரி, வெஜிடபிள் சூப் மாதிரி எடுக்கலாம். அந்த சூப் எடுக்கும்போது அது மேலே ஒரு 50 கிராம் பன்னீரை தூவலாம், டோஃபு எடுக்கலாம், மீல் மேக்கர் எடுக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம சூப்பாகவும் எடுக்கும்போது வெயிட் லாஸும் இருக்கும், வயிறும் ஃபில்லிங் ஆகும். அதே நேரத்தில் மத்தியான சாப்பாட்டில் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அரிசி மாதிரி போட்டு, அதாவது கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா ரைஸ், இதெல்லாம் ப்ரோட்டீனும் இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்கும். அப்போ நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். காலெல்லாம் ரொம்ப உலையுது அப்படின்ற போது 11 மணிக்கு செவ்வாழை, மாப்பிள சம்பா ரைஸ், கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் நீங்கள் உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக ஒரு நாளைக்கு 100 கிராம் ரைஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா வெயிட் கெயின் தான் ஆகும். நான் வந்து மேக்ஸிமம் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கஞ்சி மாதிரி எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லுவேன். அது வெயிட் லாஸ்க்கும் உதவும், உங்களோட பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். ஸோ கஞ்சி மாதிரி எடுத்து குடிக்கிறது, அப்படி இல்லைன்னா பருப்பு ஐட்டங்களை முளைக்கட்டி சாலட் மாதிரி எடுத்துக்கிறது, இல்லை பருப்பு ஐட்டங்களை வேக வச்சு அதை வந்து நீங்கள் சாலட் மாதிரி எடுத்து, முளைக்கட்டி எடுத்திங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கலாம். எல்லாம் பயிர்ப்பு மேவும், பச்சை பயிறு, வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அந்த மாதிரி காராமணி, கிட்னி பீன்ஸ்லாம், இதே பயிர் ஐட்டங்களை நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் தான். அதிகமாக மத்தியான சாப்பாடாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 50 கிராம் எடுத்துக்கோங்க. ஈவினிங்கில் கடைசியாக எடுக்கிறீங்க அப்படின்னா 30 கிராம் எடுத்துக்கோங்க. அதில் காய்கறிகள் நிறையா சேர்ந்து சாலட் மாதிரி எடுக்கலாம். அடை தோசை, கடலை மாவு தோசை, ராகி, கம்பு தோசை, 7 டைப் ஆஃப் தோசை வீடியோன்னு சொல்லி போட்டிருப்பேன். தோசை மாவு கம்மியாக இருக்கும், அதில் காய் நிறையா இருக்கும். அது ஒரு தோசை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடைக்கும், அதே நேரத்தில் மைக்ரோ நியூட்ரிஷனும் கிடைக்கும். பாடிக்கு தேவையான எனர்ஜியும் இருக்கும், உங்களோட ப்ரோட்டீன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும், வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும். எப்பயுமே நீங்கள் என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணாலும் உங்களோட எக்ஸசைஸில் கண்டிப்பாக இன்வால்வ் காமிச்சு தான் ஆகணும். அப்போனா தான் அதோட வெயிட் லாஸும் இருக்கும். ஏன் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணால் என்ன பிரச்சனையிலேருந்து சரியாகும் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். டே 21 டயட் அப்படின்றது, காலையில் கடலை மாவு தோசை எடுத்துக்கோங்க. 7 டைப் ஆஃப் தோசை வீடியோ இருக்குது, ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி இனிமேல் இந்த மாதிரி தோசை ஐட்டமோ இல்லை அப்படின்னா கொஞ்சம் சாலட் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்ற போது ஃப்ரூட்ஸ் வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி ஃப்ரூட்ஸை வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. என்ன ஃப்ரூட்ஸ் சீசனுக்கு என்ன கிடைக்குதோ, மாதுளம்பழம், பைனாப்பிள், வாட்டர்மெலன், இப்போ வாட்டர்மெலன் கிடைக்காது, ஆரஞ்சு கிடைக்குது, பைனாப்பிள் கிடைக்குது, அதே நேரத்தில் மாதுளம்பழம், பப்பாளி பழம்லாம் வருது. நீங்கள் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஸ்நாக்ஸாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. லஞ்சுக்கு 1 கப் ரைஸ், 2 வெஜிடபிள்ஸ் இல்லை அப்படின்னா ரைஸை தவிர்த்துட்டு கஞ்சி மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா காலையில் ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்டேங்க அப்படின்னா மத்தியானத்துக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கோங்க. இல்லை காலையில் தோசை மாதிரி சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா மத்தியானத்துக்கு என்ன பண்ணுங்கள், சாலட் மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஒரு நேரம் நீங்கள் காப்ஸ் எடுத்துட்டீங்க, மீதி இருக்கிற 2 நேரம் கட் டவுன் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க எக் ஆம்லெட் மாதிரி எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க ப்ரோட்டீன், பருப்பு ஐட்டங்களை வேக வச்சு எடுத்துக்கலாம். நைட்டுக்கு வெள்ளை சுண்டல் சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க. சாலட்டாக எடுக்கும்போது வெள்ளை சுண்டல் 30-50 கிராம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை சாலட் மாதிரி என்னால் எடுக்க முடியாது அப்படின்னா பச்சை பயிறு தோசை எடுத்துக்கோங்க, கிரீன் சட்னி வச்சு எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸும் இருக்கும், அதே நேரத்தில் லோ கலோரி, பசியும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். எடுக்கிற ஃபுட் அப்படின்றது மெயினாக நைட்டு எடுக்கிற ஃபுட்டை கொஞ்சம் ஏர்லியராக எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக 6:30 எடுக்க சொல்லியிருக்கேன், இப்போ 6 மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் டயத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்னைக்குரிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வால் சிட்டிங். புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, வெயிட் எதுவும் வச்சுக்க வேணாம். நான் ரொம்ப நாள் எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ மேக்ஸிமம் 10 kg வச்சுக்குவேன். இது வந்து 10 kg ராடு தான். ஸோ 10 kg, 5 kg அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் அரிசி மூட்டை ஏதாவது வெயிட் இருக்குமே அதை எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கை ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டருக்கு நேராக வச்சுக்கோங்க. ஹோல்ட் பண்ணுறது 30 செகண்ட்லேருந்து 60 செகண்ட். 60 செகண்ட் வரைக்கும் எதுனே ஹோல்ட் பண்ணுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட், இல்லைனா 1 நிமிஷத்துக்கு 3 செட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வால் மவுண்டன் கிளைம்பர் தான். நம்ம ஃப்ளோரில் பண்ணுவோம், அதுக்கு மேலே வாலில் பண்ணலாம். முதுகு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கிராஸாக உடம்பை வச்சு கிராஸாக 1 2 3 4 5 6 7 8 9 10 10 9 8 7 6
ஃப்ளோரில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வாலில் பண்ணலாம். ஆனால் வாலில் பண்ணும்போதும் நல்லா ஃபாஸ்ட்டாக எஃபெக்டிவாக பண்ணுங்கள். 20 இல்லைனா 30 கவுண்ட்ஸில் 3 செட்டு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆம் சர்க்கிள். ஸோ கைகள் பண்ணும்போது ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நான் 1 kg தம்பிள்ஸ் வச்சுருக்கேன். உங்கள் கை ஃப்ரண்ட்லேருந்து பேக் கிளாக் வைஸ், அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ், ஃப்ரண்ட்டு டு பேக், பேக் டு ஃப்ரண்ட், ரெண்டு ரொட்டேஷனில் கை பண்ணணும். 20 கவுண்ட்ஸில் 3 செட்டு இல்லை 4 செட்டு பண்ணலாம். ஸோ ஷோல்டர் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். அடி வைத்த உள்ளே இழுத்து பிடிச்சி அப்படியே ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள். நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மெதுவாக கையை கீழே இறக்கி உதறிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ரிவர்ஸ் கன்சஸ் வித் தம்பிள்ஸ். நான் தம்பிள்ஸ் ப்ரெஸ் பண்ணல, ஒன்லி தம்பிள்ஸ் ஹோல்ட் தான் பண்ண போகிறேன். தம்பிள்ஸ் வந்து 1 kg 2 kg யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் 4 kg யூஸ் பண்ணுறீங்கன்னா எடுத்தனமே தம்பிள்ஸ் ப்ரெஸ் மாதிரி பண்ண வேண்டாம். ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தம்பிள்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 4 kg ஹோல்ட் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5, 6. முதுகு ஸ்ட்ரைட்டாக வைக்கணும். தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணும்போது கரெக்டாக கை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரைசப் பைசப்பை டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் டாங்கி ஹிக். டாக் பொசிஷனுக்கு வந்துக்கோங்க. உங்கள் கால்களை லெஃப்ட் காலை தூக்கி எல் ஷேப்பில் வரணும், ரைட்டு கால் தூக்கி எல் ஷேப்பில். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ லெஃப்ட் ரைட்டுன் கால் மாற்றி மாற்றி பண்ணுறது 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைசஸ் காலை எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ டான்கி ஹீக்லே கால் ரைஸ் பண்ணுறது ஈச் சைடு 20, அதுவும் 2 செட்டு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பிரிட்ஜ் அண்டு பிரிட்ஜ் ஹோல்டு. கைகளை கீழே ஷோல்டருக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. கால் பட்லேருந்து 1 அடி தூரம் கீழே இருக்கட்டும். மெதுவாக உங்கள் பட்டை புஷ் பண்ணி உங்கள் உடம்பு ஸ்லைடாக வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 20 கவுண்ட்ஸில் பிரிட்ஜ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு மெதுவாக பட்டை தூக்கி ஸ்லைடாக பிரிட்ஜ் ஹோல்டு பண்ணுங்கள். இதுவும் 20 கவுண்ட்ஸ். பிரிட்ஜ் அண்டு பிரிட்ஜ் ஹோல்டு ரெண்டும் கண்டினியூவாக பண்ணணும். 3 செட்டு பண்ணிக்கோங்க. எப்போவுமே எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வார்ம் அப் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸ் முடிச்சுனையும் கூல் டவுன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கிப்பிங் 45, 3 செட்டு சொன்னேன்னா இப்போ 50, 3 செட்டு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு சிலர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அக்கா டே 21லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க. டே 1லேருந்து ஆரம்பிச்சுட்டு வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் வாக்கிங் வந்து 7000 ஸ்டெப்பு மறக்காமல் நடக்கணும். அதை ஒரே டைமாக நடந்தாலும் ஓகே தான், இல்லை 6 தடவை பிரித்து நடந்தாலும் ஓகே தான். பட் ஆனால் டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணிடுங்க. டெய்லி சொல்கிற ஒரே விஷயந்தான், எந்த ஒரு விஷயத்தையும் கைவிடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட் வரும். பொறுமை ரொம்ப அவசியம் வெயிட் லாஸில். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.